ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்ன மேஜிக். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இந்த ஆனுவல் லீவை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஜாலியாகவும் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் டீச்சர்ஸ் எப்படி இந்த ஆனுவல் லீவை வந்து யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி போடலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவை வந்து நான் போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நிறையா சப்ஜெக்ட்ஸ் வந்து சிலபஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்ன, ஏதாவது நியூவாக சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க கவனித்து, அதில் ஏதாவது அவங்கள நியூவாக சொல்லித்தரத மெத்தட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்துக்கலாம். இப்போ நிறைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்க அதை வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க. கிறிஸ்பாக நம்ம ஒரு பாயிண்ட்டை சொல்லும்போது அவங்க மனசில் வந்து பதியும். ஸோ ஒரு லெசன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பவர் பாயிண்ட்டாக நீங்கள் வந்து போட்டு அதை நீங்கள் சொல்லித்தரலாம். இன்னொன்று வந்து நோட்ஸை எழுதி அவங்களையும் எழுத வச்சு அவங்களுக்கு சொல்லித்தரதுக்கு பதிலாக ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து கொடுத்து இதை வந்து சர்க்குலேட் பண்ணிவிட்டு அதை படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைமை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் லெசன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு எக்ஸாம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து புக்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து கரண்ட்டாக ஏதாவது ஒரு ரிலேட்டடாக எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், இல்லை ரிலேட்டட் பிக்சர்ஸ் வந்து நீங்கள் எடுத்து அதை அவங்களுக்கு கொடுக்கலாம், ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்க்க சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய பையனுக்கு வந்து சில்க் வார்ம் பற்றி, அப்புறம் கிரானைட் மார்பிள்ஸ் அதை பற்றிலாம் வந்து கிளாஸஸ் வந்து போன வருஷம் இருந்தது. அப்போ வந்து நாங்கள் கிரானைட் அந்த கல் எப்படி இருக்கும், மார்பிள்னால் அது எப்படி இருக்கும், மார்பிளில் வந்து நிறையா டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம் செய்கிறாங்க, அதெல்லாம் பற்றி நாங்கள் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்தோம். அதே மாதிரி சில்க் வார்ம் வந்து எப்படி வந்து சில்க் வந்து உருவாகுது, அதை எப்படி அந்த சில்க் வார்ம்லேருந்து அதை பிரிக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் நான் வந்து ரிலேட்டட் வீடியோஸ் காட்டினேன். அது வந்து அவனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வரைக்கும் அதோடய ப்ராசஸ் அதெல்லாமே அவன் ஞாபகம் வச்சுருக்கான். இதை வந்து டீச்சர்ஸ் செய்யும்போது இது வந்து என்னோடது வந்து ஒரு குழந்தைக்கு தான் யூஸ் ஆச்சு. இதே டீச்சர்ஸ் இந்த இதை வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அந்த கிளாஸில் இருக்க 50 ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அதை வந்து கற்றுப்பாங்க, அது அவங்க மனசில் வந்து பதியும். ஸோ டீச்சர்ஸ் வந்து இது ரிலேட்டட் வீடியோஸ் வந்து அவங்களுக்கு சொல்லலாம், இல்லை அவங்க பேரண்ட்ஸுக்கு வந்து இந்த ரிலேட்டட் வீடியோஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் அனுப்பலாம், அதை வந்து அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு வந்து காட்டுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஆல்ரெடி வந்து ஸ்டூடெண்ட்ஸில் லாஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, இல்லை நிறைய பெருமைப்படுற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து அடுத்த இயர் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸும் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நான் 90% இல்லை 99% நான் ரிசல்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிப்பேர் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவங்க மேலே வந்து ப்ரெஷர் வந்து கொடுக்கக்கூடாது. அதனால அப்படி நம்ம வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கும். அதனால நியூ ஸ்டூடெண்ட் அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, அவங்க வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ அதுக்கான மைண்டை வந்து டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா சில லெசன்ஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு சில தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கும், சில இடத்துல நம்ம தவறுதலாக ஏதாவது சொல்லியிருப்போம். அந்த மாதிரி கிளாஸஸ் வந்து அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நோட்ஸ் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் அதை வந்து ப்ராப்ளம் வராத மாதிரி நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த லீவ்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லெசனே வந்து எடுக்கிறோம் புதுசாக அப்படிங்கும்போது சில குழந்தை வந்து லெசனை தாண்டி சில கேள்விகள் வந்து கேட்கலாம். அப்படி கேள்வி கேட்கும்போது நமக்கு அதுக்கான பதில் தெரிஞ்சா சொல்லலாம், அப்படி தெரியலைன்னா நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டை வந்து செட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு எதுக்கு உனக்கு தேவையில்லாத க்வெஸ்சன், உன் லெசனில் இருக்கிறத நீ படி அப்படின்லாம் வந்து நம்ம சொல்கிறது வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு மைண்டை வந்து செட் பண்ணிக்கலாம். சில டைம் நம்ம வந்து கோவப்பட்டு ஏதாவது லாஸ்ட் இயரை கோவப்பட்டிருப்போம் குழந்தை மேலே, அது ஏன் அந்த மாதிரி கோவப்பட்டோம், அந்த மாதிரி கோவப்படாமல் இருக்க என்ன செய்யணும், அந்த மாதிரி அவங்க வந்து மைண்ட் லெவலில் வந்து இந்த லீவ்ஸில் வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அவங்க மைண்டை வந்து இனிமேல் காமாக இருக்கணும், இந்த சுச்சுவேஷனால் தான் நான் கோவப்பட்டேன், ஸோ இனிமேல் அந்த சுச்சுவேஷன் வந்தால் நான் அதை இப்படி ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மைண்டை வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆன உடனேயே வந்து கிளாஸஸ் வந்து எடுக்காமல் அந்த குழந்தை வந்து அந்த லீவை எப்படி என்ஜாய் பண்ணாங்க, ஏதாவது ஊருக்கு போனாங்களா, அவங்க ட்ராவல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, நீ எந்தளவுக்கு என்ஜாய் பண்ண, நீ என்ன புதுசாக கற்றுக்கிட்ட, அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட்டு டேயில் வந்து குழந்தைய கேட்டோன்னா அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்து பதில் சொல்லுவாங்க, டீச்சர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து ஏற்படும். எடுத்தோடனே வந்து நம்ம வந்து லெசன்ஸ் எடுத்தோன்னா அவங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்துட்டு திடீர்னு வந்து படிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் அந்த மனசு கஷ்டம் இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இவங்களை வந்து கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணலாம். நீ வந்து இப்போ நிறைய பேர் வந்து கிளாஸஸ் எல்லாம் போயிருப்பாங்க, நியூவாக கராத்தே கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் அந்த மாதிரி போயிருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் வந்து எப்படி இருந்தது, நீ ஏதாவது எனக்கு பர்ஃபார்ம் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நம்ம வந்து கிளாஸ் முன்னாடி வந்து அதை செஞ்சு காட்ட சொல்லும்போது அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், மற்ற குழந்தைங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க, நம்மளும் அந்த மாதிரி பண்ணணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கும் ஏற்படும். இதனால் டீச்சர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமும் ஏற்படும்.
ஒன் ஆர் டூ கிளாஸஸை மிஸ் பண்ணுறதுனால ரொம்ப பெரிய மாற்றம் வந்து ஏற்படாது. ஸோ அந்த குழந்தையும் நம்மளும் ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் ஆகிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒன்ஸ் குழந்தைக்கு டீச்சரை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, டீச்சர் வந்து என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அதை செய்வாங்க. டீச்சர்ஸ் வந்து எவ்வளோ இன்னும் ஒரு ஓவர் டைம் எடுத்து இல்லை ஒரு பிடி கிளாஸே மிஸ் பண்ணிவிட்டு நீ வந்து இன்றைக்கி படிக்க தான் போகிறோம், நமக்கு போர்ஷன்ஸ் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட குழந்தை ரொம்ப சந்தோஷமாக ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ டீச்சர்ஸ்க்கும் குழந்தைக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஏற்படணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒன் ஆர் டூ டேஸ் கிளாஸஸ் வந்து கொஞ்சம் ஜாலியாக நம்ம வந்து கொண்டு போகலாம். ஏன்னா லீவ் முடிச்சு நல்லா சுதந்திரமாக இருந்திருப்பாங்க, திடீர்னு வந்து ஒரு புக்கு கொடுத்து படி அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கூலும் பிடிக்க ஆரம்பிக்கும், டீச்சர்ஸையும் பிடிக்க ஆரம்பிக்கும். நம்ம அந்த டூ டேஸை வந்து குழந்தைங்க சந்தோஷத்துக்காக கிளாஸஸ் எடுக்காமல் அவங்களோட அனுபவத்தை வந்து கேட்கலாம். இதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் செய்யும் போது மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நம்ம கண்கூடாகவே பார்க்கலாம். இதை வந்து டீச்சர்ஸும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், அவங்களோட ஃபீட்பேக்ஸும் வந்து எனக்கு சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.